நீங்கள் நல்லா நைட்டு படி தூங்குறீங்க நல்லா ஒரு பத்து மன்னெண்டு மணி நேரம் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு அங்கிட்ட அங்கிட்டலாம் போய் பார்க்குறீங்க ஆனால் ஒரு மனுஷனையும் காணும் ஒரு மனுஷன் இருக்கிறது மட்டும் இல்லாமல் வண்டி எந்த வண்டியுமே ஓடலை அப்படியே ஓடலேருந்து எல்லாமே அமைதியாக இருக்குது என்னடா அமைதியாக இருக்குது அப்புடின்னு நிறையா இடத்துல பைக்கில் போய் பார்க்குறீங்க அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இந்த உலகத்தில் நம்மளை தவிர வேறு மனுஷனே இல்லை அப்படிங்கிறது ஒருவேளை நம்ம இந்த உலகத்தில் லாஸ்ட்டு மனுஷனாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியுமாங்க என்னடா சொல்கிறேன் என்ன நடக்க போது நம்ம சந்தோஷமாக இருந்துக்கலாம் எங்கே வேணாலும் போகலாம் இது நம்மளோட இடம் நம்ம ரொம்ப ராஜாவாகவே இருக்கலாம் அப்படின்னு நினப்பீங்க ஆனால் அதுதாங்க கிடையாது நம்ம சர்வைவாகிறதுக்கே கஷ்டப்படுவோம் சரி இது நடக்குமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க ஆனால் ஒருவேளை இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லை அதை பற்றி தாங்க இந்த வழியில் பார்க்க போகிறோம் சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் நீங்கள் வந்து நைட்டு நல்லா உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோன் பேசிவிட்டு இல்லாட்டி வந்து மெசேஜ் பண்ணிட்டு சரி தூங்குவோம் அப்படின்ட்டு போய் தூங்க போகிறீங்க உங்கள் அம்மா அப்பாட்டையும் சொல்லிட்டு நல்லா போய் படுத்து தூங்குறீங்க தூங்கிட்டு அப்படியே நேரங்கள் போயிட்டுருக்கு காலில் எழுந்திரிச்சு வாட்ஸ்அப்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து எல்லாம் பார்க்குறீங்க எல்லாமே முந்த நாள் நைட்டு உள்ளது தான் இருக்குது சரி எதுவும் பிரச்சனை போல் யாரும் எல்லாம் தூங்கிட்டாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வெளில வந்து உங்கள் அம்மாட்ட வந்து டீயை ஏதாவது கேட்க வரீங்க வெளில வந்து பார்த்தா உங்கள் அம்மாவையும் காணும் சரி உங்கள் அப்பா அங்கே அப்படின்னு பார்க்க போகிறீங்க உங்கள் அப்பாவே காணும் அண்ணா அக்காவையும் காணும் என்னடா அண்ணா அக்காவையும் காணும் அப்படின்ட்டு அங்கிட்டு பார்க்குறீங்க ஒருத்தரையும் காணும் சரி வெளில போய் நானும் பார்ப்போம் எங்கேயாவது வெளில போயிருப்பாங்க போல நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் அப்படின்னு போய் பார்க்குறீங்க வந்து அமைதியாக இருக்கு என்னடா இந்த நேரத்துலாம் வந்து வண்டியெல்லாம் போயிட்டு இருக்குமே ஒரு வண்டியையும் காணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சரி வண்டியை காணும் அப்படின்னு உங்களோட பைக் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் போறீங்க அப்படி போகும்போது ரொம்ப தூரம் போயிட்டீங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர்லேருந்து மூணு நாலு கிலோமீட்டர் போயிட்டீங்க அப்படி போனாலும் வண்டியும் காணும் யாரும் ரோட்லேயும் இல்லை கடையும் ஓப்பன் இல்லை என்னடா கடையும் ஓப்பன் இல்லை எதுவுமே இல்லை ஓப்பன் வந்து முடிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வர்றீங்க வீட்டுக்கு வந்துட்டு டிவியை போட்டு பார்க்குறீங்க டிவியை போட்டால் வந்து சில டிவி எடுக்குது சில டிவி வந்து ஏதாவது ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதாவது ஸ்கெட்யூல் போட்டு வச்சுருப்பாங்கள்ல அது ஒன்றையும் ஓடுது சில டிவியெல்லாம் சுற்ற எடுக்கவே இல்லை அப்படியே ஸ்டெடியூல் அடிச்ச மாதிரி அப்படியே நினைக்கிது என்னடா ஒன்றுமே புரியாம நினைக்கிறீங்க இருந்தாலும் மறுபடியும் பயக்கிறது எல்லா இடத்துலையும் பார்க்குறீங்க ஒரு மனுஷனையும் காணும் அதுக்கப்புறம் தாங்க உங்களுக்கு புரியுது இந்த உலகத்தில் எந்த மனுஷனுமே கிடையாது போல அப்படின்னு அப்பயே நீங்கள் வந்து முழுசானமாக மாட்டீங்க கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக வந்து இந்த உலகத்தில் மனுஷங்களே இல்லை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து ரொம்ப வருத்தமாக இருப்பீங்க என்னடா நம்ம அம்மா அப்பாலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நிறைய பேர் காணுமே நம்ம எப்படி தனியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தமாக எடுத்துக்கிட்டு இருப்பீங்க இப்படியே நேரங்கள் போயிட்டுருக்கும் போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் மனசு தேதிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சரி இப்படி தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போவீங்க சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே இந்த உலகமே உங்களுக்கு தான் யோசி பாருங்கள் நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம் என்ன வேணால் பண்ணலாம் யாருமே கேள்வி கேட்க முடியாது நீங்கள் அதுமாரி பண்ண ஆரம்பிப்பீங்க உங்கள் பைக் எடுத்துக்கிட்டு இல்லாட்டி கார் எடுத்துக்கிட்டு நீங்கள் வேகமாக ஓட்டிக்கிட்டு எங்கெங்கே போக முடியுமோ அங்கங்கே போய் அதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க ஒரு ஹோட்டலாக இருந்தாலும் சரி ஹோட்டலில் வந்து சாப்பாடெல்லாம் இருக்காது என்ன முந்த நாள் செஞ்சது இருக்கும் அப்புறம் வந்து நீங்கள் ஒரு மாலில் போய் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லா விஷயமும் பண்ணலாம் நீங்கள் தான் அதை அதை தான் முதல்ல பண்ணுவீங்க எந்தெந்த இடத்துக்கு போய் எதெல்லாம் எடுக்க முடியுமோ ட்ரெஸ்ஸு நல்லா வெளிவந்த ட்ரெஸ்லேருந்து எதை வேணாலும் எடுத்து போடுவீங்க அதை முதல்ல போட்டுட்டு சாப்பாடுலேருந்து எல்லாம் முதல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க இப்படி நாட்கள் போகும் ஆனால் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் இந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களால் சாப்பிட சாப்பிட முடியாது ஏன்னா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வீணாக போயிருக்கும் ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு தானே இருக்கும் ஏன்னா யாருமே வந்து ஏற்றுமதி பண்ணும் இல்லை யாருமே வந்து வைக்கல யாருமே வந்து உங்களுக்கு வந்து எடுத்து அனுப்பும் அதனால் அதனால நீங்கள் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாது நாட்கள் போக போக அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீணாகிட்டு இருக்கும் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வீணாகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உணவுக்கே கஷ்டப்படுற நிலைமைக்கு கொஞ்சம் தள்ளப்படுவீங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் எப்படியான ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பாடு எல்லாம் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் எனக்கு தான் வந்து போன் இருக்க போன் வச்சே நான் வந்து நான் தனிமையில இருக்காம வந்து நல்லா சந்தோஷமா இருப்பாங்க நினைப்பீங்க அங்கே தான் இன்னொரு சிக்கல் வருது உங்களால் ஃபோனில் வந்து நீங்கள் இந்த இன்டர்நெட்டு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் யூடியூப் அதெல்லாம் நோடுவீங்கள் ஆனால் அங்கே வந்து என்ன ஆச்சுன்னா நீங்கள் வந்து இது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு பல டீம் இருப்பாங்க இப்போ வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி யூடியூப்பாக இருந்தாலும் சரி எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கு ஒரு டீமே இருப்பாங்க அவங்க வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம வந்து ஜாலியாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு மூலம் தெரியாது ஆனால் வந்து ஒரு மனுஷனுமே இந்த இல்லை நீங்கள் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா யோசிச்சு பாருங்கள் யூடியூப்பாக இருந்தாலும் சரி வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அப்படியே அதெல்லாம் ஒர்க் ஆனாலும் அதுக்கு இன்டர்நெட் தேவை இல்லை இன்டர்நெட் இருந்தால் தானே அதை யூஸ் பண்ண முடியும் ஏன்னா இன்டர்நெட்டுக்கு என்னடா பிரச்சனை இன்டர்நெட் தான் கிடைக்குமே நான் ஒரு ஆளாக இருந்தேன்னா இன்டர்நெட் தான் கிடைக்குமே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அங்கே தாங்க இன்னொரு செகண்ட் இருக்குது அந்த இன்டர்நெட்டுக்கு என்னங்க தேவை கரண்ட் தேவை கரண்ட்டு வந்து டோட்டலாக இந்த உலகம் பூரா இல்லாமல் போயிடும் ஏன்டா கரண்ட் இருக்காது அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா இந்த உலகத்தில் வந்து ஒரு மனுஷன் கூட இல்லைங்க கரண்ட்டு உற்பத்தி பண்ணுறது என்ன கரண்ட் அந்த ஸ்டேஷனுக்கு கூட யாரும் போகலை ஏற்கனவே கரண்ட் இருந்தது மட்டும்தான் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் இந்த உலகத்தில் கரண்டே இருக்காது கரண்ட் இல்லாதனாலேயே உங்கள் கையில் உள்ள ஃபோன் வந்து சார்ஜும் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் அது மூலம் ஒரு டவரும் கிடைக்காது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு லாஸாக இருக்கும் கையில் ஃபோன் இருக்கும் ஆனால் அதில் சார்ஜும் இருக்காது அதுக்குள்ளே நீங்கள் கரண்டே இருந்தாலும் அதுக்குள்ளே எதுவும் யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி நிலைமைக்கு வந்து நீங்கள் தள்ளப்படுவீங்க அந்த ஃபோனையும் யூஸ் பண்ண முடியாமல் டிவியும் பார்க்க முடியாமல் அப்படியே உட்காந்து உட்காந்துருக்க பிடிச்ச வச்ச சில மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும் இல்லாட்டி பைக் எடுத்துகிட்டு போய்ட்டு வரலாம் இது மட்டும்தான் உங்களுக்கு ஒரே வழி என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு எந்த வழியுமே கிடையாதுங்க அடுத்த கட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணியாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு தண்ணீர் இருப்பணும் இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கண்ணீர் கண்ணில் நிற்கும் ஏன்னா மற்ற எந்த விஷயங்களும் உங்களுக்கு வந்து நிரந்தரமே கிடையாது எல்லாமே போயிடும் மனுஷங்க இல்லை அப்படின்னா எதுவுமே நிற்காது ஒரு ஃபோனாக இருந்தாலும் சரி அப்புறம் கரண்ட்லேருந்து எல்லாமே போயிடுது இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் நீங்கள் உங்களுக்கு ஒரே வழி சாப்பாடு சாப்பாடுக்குமே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அரிசியாக உங்கள்கிட்ட இருந்தாலும் இல்லாட்டி மற்ற விஷயங்கள் இருந்தாலும் அந்த காய்கறி இதெல்லாம் வந்து நீங்கள் தான் வைக்கணும் ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜு இது மாதிரிலாம் நீங்கள் வந்து எடுத்து வைக்க முடியாது அதனால வந்து நீங்கள் வந்து தோட்டம் போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து எத்தனை நாளைக்கு வந்து கடையில் உள்ள அந்த பாக்ஸில் உள்ள சாப்பாடே வந்து பிரித்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியும் அதுவும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் இப்படியே வருஷங்கள் ஒன்றுச்சின்னா அதுவும் இருக்காது இல்லை அதனால் நீங்கள் வந்து தனியாக தோட்டம் போடுற மாதிரி இருக்கும் அந்த தோட்டத்தில் தான் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது மாதிரி இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த உலகத்துலேயே சர்வே பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் சரி நான் வந்து புட்ஜ் கலிஃபாலே போய் தங்கி வேண்டாம் இந்த உலகத்திலேயே உயரமான பில்லிங்க அதுலேயே நான் போய் தங்கிடுறேன்டா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் உண்மையை சொல்லணும் வச்சுங்களேன் இந்த உலகத்தில் வந்து மனுஷங்க வந்து ஒரு வீட்டை வந்து பாதுகாக்கல அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து உங்கள் வீடாக இருந்தாலும் நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறது நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்திருப்பீங்க ஆனால் வந்து இப்போ நீங்கள் வந்து வீடு மாறி மாறிட்டுருக்கீங்கன்னா அந்த வீடு வந்து நீங்கள் ஒழுங்காக பராமரிக்க மாட்டிங்க உங்கள் வீட்டிலேயே ஒரு ரூம் வந்து ஒரு ஒரு வாரமோ இல்லாட்டி ஒரு வருஷமோ நீங்கள் வந்து சுத்தப்படுத்தாமல் போட்டுருந்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக ஒட்டடாத மாதிரி இருக்குது இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து மனுஷங்களே இல்லாமல் அதை சுத்தப்படுத்தாமல் பெயிண்ட்லேருந்து எதுவுமே அடிக்காமல் வீட்டில் வந்து நீங்கள் வந்து வீடு மாறி மாறி தங்க முடியுமா ஒரு நல்ல வீடு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு வீடாக கண்டுபிடிச்சி அதுக்கு பக்கத்தில் தோட்டம் போட்டு அந்த தோட்டத்திலேருந்து வர்ற சாப்பாடு வச்சு அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கணும் ஆனால் நீங்கள் வந்து தனிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் ஒரு வேலை நீங்கள் வீடையும் கண்டுபிடிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் தோட்டமும் போட்டு சாப்பிட்டுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன் அடுத்த கட்ட பிரச்சனை தண்ணி ஏன்னா தண்ணிக்கு என்ன பிரச்சனை தண்ணி தான் இந்த உலகம் புறாக இருக்குதுன்னா எடுத்துக்கோங்க எனக்கு மட்டும்தானே தண்ணியை போடுவேன் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் தான் சிக்கலை இந்த தொழிற்சாலையில் வந்த கழிவுநீர்லாம் வந்து போய் கலக்காது அது பிரச்சனை இல்லை ஆனால் வந்து மக்கள் வந்து தண்ணி யூஸ் பண்ணாமல் எந்த இடத்துலையும் தண்ணி யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால தண்ணீரை வந்து மாசுபட்டுருக்குங்க தண்ணி மாசுபட்டு இருக்கிறதுனால வந்து அது வந்து நீங்கள் சுற்றிகரிக்கிற நன்மைக்கு போகணும் நீங்களே சுற்றிகரிக்கிற நன்மைக்கு போகணும் அது வந்து பெரிய சவாலாக இருக்கும் அதனால் அதனால் நீங்கள் வந்து பாட்டில் உள்ள தண்ணி வந்து யூஸ் பண்ணுற நிலைமைக்கு வருவீங்க பாட்டிலில் உள்ள தண்ணி யூஸ் பண்ணுவீங்க இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் பாட்டிலில் உள்ள தண்ணீரை வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்புறம் நீங்கள் ஒரு வீடு எடுத்துருப்பீங்கன்னா கரெக்டாக இந்த வீடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு வீடு செலக்ட் பண்ணியிருப்பீங்களே அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அப்புறம் தோட்டத்தெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டுருந்து எல்லாமே பக்காவாக இருந்தாலும் கட்ட பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வருஷங்கள் ஓட ஓட இந்த ரோடெல்லாம் இருக்குதுங்க நீங்கள் எடுத்துகிட்டு வர நீங்கள் வந்து ஏதாவது பொருள் வேணும்னா போய் கடையில் எடுத்துட்டு வரீங்களா அந்த ரோடெல்லாம் இருக்குல்ல அந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தாவரங்கள்லாம் வளர ஆரம்பிக்கும் ஏன்னா வந்து மக்கள் வந்து பொழுதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அதில் எதுவும் வளராது ஆனால் ஒரு மக்களும் இல்லாமல் ரோடு எம்ட்டியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மரம் செடி கொடி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் வருஷங்கள் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக தாவரங்கள் வந்து அந்த ரோட்டில் வந்து எட்டி பார்க்க ஆரம்பிக்கும் இப்படி போக போக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மரமே வளருங்க ரொம்ப வருஷங்கள் போயிட்டு அப்படின்னா ரொம்ப ரொம்ப வருஷங்கள் போய்ட்டு அப்படின்னா அந்த ரோட்டில் வந்து அப்படியே மரங்கள் வந்து வளர்ந்து நிற்கும் உங்களால் கூட போக முடியாது பெரிய வண்டியை எடுத்துக்கிட்டு மெயினாக போகலாம் அதுக்கப்புறம் இன்னும் வருஷங்கள் போய்ட்டு போயிட்டுருக்குன்னா கண்டிப்பாக அந்த ரோட்டில் நீங்கள் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது போகிறது வேணால் நடந்து போகலாம் அந்த மாதிரி நிலமைக்கு ரோடே தள்ளப்படும் உண்மையாக சொல்ல போகணும் அப்படின்னா மனுஷனால் உருவாக்குனது வந்து மறுபடியும் வந்து அந்த இயற்கையை வந்து மறுபடியும் உருவாக்குது மரங்கள் செடிகள் செடி கொடி இதை வச்சு மறுபடியும் உருவாக்கும் இப்படி போயிட்டுருக்க போயிட்டுருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீட்டில் வந்து வீடு சந்தோஷமாக ஒரு பெரிய வீடு எடுத்து அதையும் நீங்கள் நல்லா பராமரிச்சுக்கிட்டு பெயர் இருந்து எல்லா விஷயமும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு எல்லாமே நீங்களே ரெடி பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு மிகப்பெரிய சிக்கல் வரும் நான் ரோட்டில் எல்லாம் செடி கொடி வளரும் அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து என்ன நடக்கும் ஊரே அமைதியாக இருக்குது அப்புடின்னா அந்த காட்டில் உள்ள விலங்குலாம் என்ன பண்ணுங்க வெளிய வெட்டி பார்க்கலாம் இல்லையா வெள்ளை வெட்டி பார்க்குறது அப்புடின்னா என்ன அங்கே ஊரில் யாரும் இல்லை அப்புடின்னா இது வந்து உள்ளே வர பார்க்கும் நீங்கள் மட்டும்தான் அந்த உலகத்துலையே இருப்பீங்க அதனால் வந்து காட்டில் உள்ள விலங்குகள்லேருந்து எல்லா விலங்குலேருந்து நீங்கள் வந்து சேஃப்டியாக இருக்கணும் அதனால் வந்து பயங்கர வேலையெல்லாம் இருக்க மாதிரியும் அது மாதிரி ஒரு வீடை தான் பார்க்கணும் பயங்கர விவசாயமும் சூப்பராக பண்ணணும் எல்லா விஷயமும் பண்ணால் தான் நீங்கள் வந்து உயிரோடே இருக்க முடியும் ரொம்ப வருஷத்துக்கு இப்படி போயிட்டுருக்க போயிட்ருக்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைப்பீங்க காட்டு விலங்குகள்லேருந்து பாதுகாத்துக்கிட்டீங்க எல்லா விலங்குலேருந்து பாதுகாத்து பாதுகாத்துக்கிட்டீங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த பில்டிங் எல்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் ரொம்ப வருஷங்கள் போக 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 என்னாகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா பில்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாழடைய ஆரம்பிக்கும் அதில் சில பில்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உழுவ ஆரம்பிக்கும் வருஷங்கள் போக 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 அந்த பில்டிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் நீங்கள் இருக்கிற பில்டிங் வந்து நீங்கள் வந்து பத்திரமாக பார்த்துக்கிங்க ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுலேருந்து எல்லா பில்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உழுவ ஆரம்பிக்கும் அதனால் வந்து நீங்கள் வீடு மாறாமல் நீங்கள் இருக்கிற இட இது இருக்கிற இடத்துல இருக்கிறது நல்லது இப்படி எல்லா விஷயங்களும் பத்திரமா பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அடுத்த கட்ட பிரச்சனை உங்களுக்கு ஒன்று வரும் அதுதான் தனிமை எவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் இந்த தனிமை வந்து உங்களை கொல்லாமல் நீங்கள் வந்து ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் இல்லாட்டி பேசுறது ஏதாவது ஆள் இருக்கணும் நீங்கள் மட்டுமே தனிமையில் சும்மா வந்து விவசாயம் பண்ணிட்டு இப்படியே எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும் நீங்கள் இருக்கிற லைஃபோடு அப்படியே டோட்டலாக நேற்று ஒரு நாள் ஒரு லைஃப் அடுத்த நாள் மனுஷங்க காணாமல் அப்புறம் நீங்கள் வேற லைஃப் ஆழ்வீங்க இப்படி போயிட்டு இருக்க வந்து இருக்க வந்து தனிமையில் இருக்கிறதுக்காக என்ன ஒரு நாயை வளர்க்குறீங்க நாயிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க இப்படி எல்லா விஷயங்களும் பண்ணாலும் உங்களால் அந்த தனிமையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர முடியாது வருஷங்கள் போக போக வந்து அதுவே கொஞ்சம் கொஞ்சம் பழகினாலும் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள் எப்பவுமே இந்த விவசாயம் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க அடுத்த வந்து என்ன பண்ணுவாங்க அடுத்த வந்து இந்த பைக்கு காரு இதெல்லாம் வந்து சரி எடுத்து ஓட்டி பார்ப்போம் என்னடா வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அதை ஓட்டி ரொம்ப தூரம் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்த கட்டம் போறோம் அடுத்து என்ன பண்ணுவீங்க ஏதாவது வெளிவந்த காரு பைக் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட போய் எடுத்து ஓட்டி பார்ப்பீங்க அப்படி ஓட்டி ரொம்ப தூரம் போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி போகும்போது எங்கேயாவது கீழே விழுந்துடுறீங்க அதாவது பைக்கில் வேகமாக போவீங்க அப்போ கீழே விழுந்துடுறீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு டாக்டரும் கிடையாது நீங்கள் மட்டும்தான் நீங்கள் தான் உங்களுக்கு டாக்டர் நீங்கள் கீழே விழுந்து காலை உடச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் உங்களால் நடக்க கூட முடியாது உங்களால் சாப்பிட்றது கூட சிரமமாக இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஆக்சிடண்ட் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அம்மா அப்பா வந்து உங்களுக்கு சோறு கொடுத்துருவாங்க நீங்கள் சாப்பிட்ருவீங்க ஆனால் இப் இப்போ நீங்கள் வந்து தனி மனுஷனாக இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகுறீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் தனியாள் நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகி காலை உடச்சிக்கிட்டாலும் நீங்கள் மட்டும்தான் இருக்கணும் யாருமே உங்களை கேர் பண்ணுறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை போய் நீங்கள் மெடிக்கல் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணால் உண்டு அதனால் பைக்கில் வந்து அப்போ வேகமாக போவோம் நார்மலாக போயிட்டு என்ன பண்ண வேணுமோ எடுத்துகிட்டு வரணும் அதனால் ரொம்ப தூரம் போகிறதும் கஷ்டந்தாங்க ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு தீவில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் உதாரணமாக இலங்கை இப்போ வச்சுக்கோங்க இலங்கை வந்து ஒரு தீவில் அதுலேருந்து நீங்கள் வெளில வரேன்னா அதுலேருந்து இந்தியாவுக்கு வரனால நீங்கள் வந்து போட்டு மூலம் தான் வரணும் உங்களுக்கு போட்டு ஓட்ட தெரிஞ்சு அது மூலம் வந்து வந்து இங்கே வந்து வந்து இந்தியாவில் வந்து இந்தியாவில் வந்து பைக் எடுத்து கார் எடுத்துட்டு இந்த உலகம் போகிற அங்கிட்டு சுற்றுறனா இந்தியா ஃபுல்லாக சுற்றி அங்கிட்ட சுற்றுறேனா நீங்கள் பைக்கு கார் இது மாதிரி போகலாம் ஆனால் அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய சவால் தான் அப்படி நீங்கள் வந்து ஊர் சுத்தணும் நான் என்னடா தனிமையாக இருந்து என்ன பண்ண போகிறோம் ஊர் சுத்த போகிறோம் அப்படி முடிவு பண்ணானா அதையும் பல தடங்குகளை சந்திச்சு அதுக்கப்புறம் வேணுன்னால் ஊருத்தலாம் ஊர் துறாங்க ஆனால் அதுலேயும் வந்து எங்களால் சர்வே ஆக முடியாது நீங்கள் வந்து வீட்டிலேயே இருந்துவிட்டு நல்ல வீடாக பார்த்து நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப வருஷத்துக்கு இந்த உலகத்தில் உயிரோடு இறங்க முடியும் அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது ஒருவேளை நான் வந்து ஊர் தான் போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப வருஷம் வந்து சர்வைவல் ஆக முடியாது அதுக்கப்புறம் மிகப்பெரிய சவால் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த உலகத்தில் வந்து கரண்டே இருக்காது அப்படின்னு சொன்னேன் இந்த உலகத்தில் பார்த்துட்டிங்கன்னா நானூறு அணுமி நிலையங்கள் இருக்குதுங்க இதுக்குள்ளே மனுஷங்களே போகலை அப்படின்னா அந்த அணுமி நிலையங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாடடைஞ்சு அடுத்து வெடிக்க ஆரம்பிக்குங்க அப்படி ஒரு வெடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா நானூறு அணுமி நிலையங்கள் இருக்குதுங்க அதுக்கு பக்கத்தில் எங்கேயாவது கொஞ்சம் தூரமோ இல்லாட்டா ரொம்ப ரொம்ப தூரமாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து அது வெடிக்கும் போது இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சம் இருக்குதுங்க ஒருவேளை அதில் இருந்தாலும் தப்பிச்சிட்டு நீங்கள் வந்து உயிரோடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணியே போடுது நீங்கள் சாப்பிட்டு முடியாது இல்லைங்க உங்களுக்கு அடுத்த என்ன தோணும் ஏதாவது மீன் மீன் ஏதாவது சமைச்சா நல்லா நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னா நீங்கள் வந்து போட்டு எடுக்க போவீங்க போட்டு உங்களுக்கு வந்து போட்டு வந்து உங்களுக்கு ஓட்ட தெரியணும் போட்டு ஓட்டுட்டு போய் நீங்கள் மீன் பிடிக்க தெரியணும் மீன் பிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை சமைக்க தெரியணும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அதெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவீங்க யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் வந்து இப்போ இருக்கீங்க உங்களுக்கு வந்து மீனே சமைக்க தெரியல அப்படின்னாலும் யூடியூபோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து மீன் சமைப்பது எப்படி பண்ணு போட்டு நீங்கள் சமைச்சிடலாம் ஆனால் அப்போ வந்து ஒரே புத்தகம் மட்டும்தான் வேறு விஷயமே கிடையாது நீங்கள் வந்து ஃபோனே யூஸ் பண்ண முடியாது ஏன்னா கரண்ட் இல்லைன்னா ஃபோனே இல்லை ஏன்னா ஃபோனுக்குள்ள எந்த ஆப்பும் வந்து கொஞ்சம் நாள் வந்து யூஸ் பண்ணுறதே கஷ்டமாக போயிடும் ஏன்னால் வந்து ஃபோனில் வந்து டவரே இல்லைனா அடுத்து என்னங்க பண்ணுவீங்க ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை அதனால் நீங்கள் வந்து சமைக்கிறது கூட எப்படிங்கிறத கூட நீங்கள் ஃபோனில் பார்க்க முடியாது ஏன் நீங்கள் சர்வே ஆகிறது எப்படின்னு கூட நீங்கள் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணவே முடியாது ஏன்னால் கரண்ட் இல்லைனா கூகுளே இல்லை அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்கள் வந்து பகலில் வந்து புத்தகத்தை தேடி போகணும் எந்தெந்த புத்தகங்கள் இருக்குது சர்வே வகுறது எந்த மாதிரி புத்தகங்கள் இருக்குது நிறைய புத்தகங்கள் சர்வே வகிறதை பற்றி இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வரணும் அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் படிக்கணும் ஒருவேளை படிக்கிறது இல்லைன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாகிடும் அது வந்து படித்து அதுபடி நீங்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கணும் அப்படியும் இல்லை நான் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக சில புத்தகம் படிக்க போகிறேன் அப்படின்னா அதையும் வந்து படிக்கலாம் ஆனால் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து மனம் வந்து ரிலாக்ஸ் ஆகுங்க ஏன்னா வந்து யார்கிட்டையுமே பேசாத நீங்கள் வந்து புத்தகத்தை படிக்கும்போது கண்டிப்பாக வந்து மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ஏன்னா யோசிச்சு பாருங்கன்னா நீங்கள் வந்து நாய்கிட்ட மட்டும் தான் இருக்கீங்க மனுஷங்களே இல்லை யாருமே உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இல்லை நீங்கள் யார்ட்டையும் போகிறது கிடையாது ஒன்று நாய்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க இல்லாட்டி புத்தகம் படிப்பீங்க புத்தகம் படிக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து மனதளவில் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுங்க அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஜாலியாக இருக்கலாம் எல்லா பிரச்சனையும் வந்து நீங்கள் சமாளித்து உயிரோடு இருக்கீங்க எந்த பிரச்சனையும் இல்லை காட்டி காட்டு விலங்குலேருந்து எல்லா விலங்குலேருந்து தப்பிச்சிட்டிங்க அதுக்காக ஒரு துப்பாக்கியும் எடுத்துகிட்டு வந்துடுங்க காட்டு விலங்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் சுருளதுக்காக துப்பாக்கியும் எடுத்துகிட்டு வந்துடுங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாளிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கேன் ஒரு உயிரோடு இருக்கீங்க ரொம்ப நாள் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னாலும் அடுத்த கட்ட மிகப்பெரிய சின்ன பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வயசாக வயசாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சீக்கிரம் இருக்கு அப்படின்னா அதாவது ஒரு ஜுரம் வந்தால் கூட நீங்கள் போய் வந்து போய் ஜுரமாத்திரை போய் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலும் அங்கே மெடிக்கலில் போய் எடுத்துகிட்டு வரதுக்கே சிரமப்படுங்க வயசாக வயசாக ஏன்னா வந்து மெடிக்கலுக்கு போகணும் போய் எடுத்துகிட்டு வரணும் வேணால் வந்து நீங்கள் மெடிக்கல்லேருந்து நிறைய ஜுர மாத்திரை இது மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வரணும் ஜொரத்தை தாண்டி ஏதாவது வேற விஷயம் வந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா நீங்கள் டாக்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படி இருக்குதுன்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்படுவீங்க படுவீங்க இந்த உலகத்தில் சர்வேவாகிறது அப்போ சிரமப்படுங்க பண்ணிங்க ஏன்னா வந்து ஒரு ஜுரம் வருது அப்படின்னாலே அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது டாக்டர் வேணும் இல்லைங்க அதுக்கு கூட டாக்டர் இருக்க மாட்டாங்க இதுக்கே வருஷங்கள் ஓட ஓட ரொம்ப வயசாகிட்டு அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு நடந்து போய் இல்லாட்டி பைக்கை ஓட்டிகிட்டு போய் எடுத்துகிட்டு வர எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப சிரமம் போகணும் அதனால் வந்து ஒரே வழி வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரணும் கொஞ்சம் இன்னும் முடியாமல் போய்ட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜுரமாக எடுத்து என்னென்ன நம்மளுக்கு தேவைப்படுமோ அடுத்த கட்ட பிரச்சனை நம்மளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட பொருள் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஊரில் போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா வந்து இந்த ஊரே உங்களுக்கு தான் அந்த ஊரில் உள்ள அத்தனை பொருளும் உங்களுக்கு தான் வேறு யாருக்குமே கிடையாது நீங்கள் எந்த வீட்டில் போய் யார்கிட்ட வேணாலும் எதை வேணாலும் கேட்காம நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பத்திரமாக வச்சுக்கலாம் ஆனால் எல்லாமே நீங்கள் சர்வைவல் ஆகிறதுக்கு மட்டும்தாங்க நீங்கள் சந்தோஷத்துக்கு வந்து நான் கார் நான் ஃபெராரி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் அது வந்து ஓரளவுக்கு தான் முதல்ல சந்தோஷம் வரும் அதுக்கு அடுத்தடுத்த வருஷங்கள் ஓட ஓட என்னடா கார் என்ன தோட்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடுங்க அப்படி எல்லா பிரச்சனையும் தாண்டி நீங்கள் உயிரோட வாழ்ந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே நீங்கள் தான் மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க மற்ற விலங்கள்லாம் இருக்கும் நான் உங்களை கடைசி நினச்சேன் ஒருவேளை நீங்கள் இந்த உலகத்தில் தனி மனுஷனாக வாழ முடியுமா இவ்வளோ பிரச்சனைகள் சொன்னேண்ணே இவ்வளோ சவால் சொன்னேன் இதை எல்லாமே தாண்டி நீங்கள் தனி மனுஷனாக வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கேட்டக்கமாக வேணுங்க நாளைக்கு இன்னொரு பெஸ்ட்டான அப்படின்னா நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்